நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் வன்புல்புரா பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் கணவருடன் மற்றும் தன்னுடைய மாமியார் வீட்டில் அவர் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் இந்த பெண்ணின் கணவர் திடீரென உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார். இதன் காரணமாக அந்த பெண்ணை அவரது மைத்துனர் கடந்த ஆண்டு பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார். இந்த சம்பவத்தை அந்த பெண் அவருடைய மாமியாரிடம் கூறியுள்ளார். சம்பவம் வெளியே தெரிந்தவுடன் அந்த பெண்ணின் மைத்துனரை அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்துள்ளார். பின்னர் தொடர்ந்து அவரது அண்ணியை அவர் தினமும் பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய தனது மைத்துனர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்ற தகவலை அறிந்த அந்த பெண் அவர்களிடம் இதை பற்றி முறையிட்டுள்ளார். அதற்கு அந்த பெண்ணின் மாமியார், மாமனார் மற்றும் மைத்துனர் ஆகியோர் அவரை தாக்கி கடந்த மாதம் அவரை வீட்டிலிருந்து வெளியே துரத்தியும் விட்டனர். இந்நிலையில்தான் கடந்த புதன்கிழமை அன்று அந்த இளைஞருக்கு திருமணம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞரின் அண்ணி போலீசில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசாரும் அந்த இளைஞரை திருமணம் நாளன்று கைதும் செய்தனர். இதன் காரணமாக திருமணம் நடைபெறாமல் போனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.